என்னால் முடியாது, நிச்சயமா முடியாது. இதை நீங்க தான் ராஜா கிட்ட சொல்லணும். ப்ளீஸ் பேபிமா. அம்மா என்ன எக்ஸ்ட்ரா? ஒரு மரியாதை தான். மரியாதையில வயசு ஏறதில்ல. ஓகே பேபி. கரெக்ட். ஆஸ் எ ஃப்ரெண்ட் நான் ராஜாக்கு அட்வைஸ் பண்ணா நான் பொறாமையில பேசுறேன்னு அவன் நினைப்பான். இந்த விஷயத்தை ராஜா கிட்ட போய் சொல்றதுல எனக்கு சந்தோஷம்தான். பட் நான் போய் சொன்னா இவளை நம்ம ஒதுக்குறமே, அதனால இந்த பேபிக்கு ஓர வஞ்சனையும் ராஜா நினைக்க மாட்டானா? நிச்சயமா நினைக்க மாட்டான். வஞ்சனையை நினைக்கிற வயசா இது? என்னது என்னதே? வாழ்த்துற வயசு சொல்றேன். எப்படியோ என் பாரத்தை நீங்க ஏத்துக்கணும் பேபி. இந்த எல்லோ ட்ரெஸ்ல சும்மா ஓஹோன்னு இருக்கீங்க. சம்திங் லைக் an angel. ஒரு தேவதை போய் சொன்னா எப்படி? தேவையில்லாம நான் போய் சொன்னா எப்படி? உங்க அபிப்பிராயம் என்ன? ஸ்வீட் பிரதாப், நானே ராஜா போய் பாக்குறேன். நானே இதை தடுக்கிறேன். ராஜா அட்ரஸ்? பேபியா, ஹலோ ராஜா, எப்படி இருக்க? இருக்கேன். எங்க எவ்வளவு தூரம் சொல்றேன்? நான் இப்ப நேரம் எங்க இருந்து வரேன் தெரியுமா? கெட்டப்ப பார்த்தா மேக்கப் ரூம்ல இருந்து வர மாதிரி இருக்குது. அதான் இல்ல, நேர தேவி கிட்ட இருந்து வர்றேன். இந்த இடத்த அப்படியே பக்கிங்ஹாம் பேலஸ் மாதிரி மாத்திருவேன். லண்டன்ல ஏதோ டயானாவுக்கு கல்யாணம் நடந்ததுன்னு சொன்னாங்களே, உலகமே பார்க்காத பெரிய கல்யாணம்னு. அதெல்லாம் எந்த மூலன்னு சொல்ற அளவுக்கு ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்றது தான் என் வேலை. சார், ஜூஸ் ரெடி சார். வாங்க. அதெல்லாம் சரி, தேவிக்காக உன் உயிரையே கொடுக்கறேன்னு சொல்றியே, அதனால உனக்கு என்ன லாபம்? சரி, தேவிக்காக ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்தேன்னா சும்மா ஞாபகார்த்தமா அவ கழுத்துல நெக்லஸா தொங்குவேன். அதே என் உயிரை கொடுத்தேன்னா வாழ்நாள் பூரா அவ மனசுலயே இருப்பேன். உட்காரு ராஜா. உன்கிட்ட என் கணக்கு தோத்து போச்சு. ஏன்? உனக்கு அட்வைஸ் பண்றதுக்காக வந்தவ, உன்கிட்டயே உண்மை காதல்லாம் என்னங்கிற அட்வைஸ் தெரிஞ்சுக்கிட்டேன். ஜூஸ் சாப்பிடு. தேவி மேல உனக்கு இவ்வளவு ஆசையா? இனிமே நீ அவளை கண்டினியூஸா மீட் பண்ணணும். ஆனா ஒண்ணு, அவங்க அண்ணன் கண்ணல படாம நீ அவளை அப்ரோச் பண்ணணும். சரி, ஆனா அவ சைடுல இருந்து ரியாக்ஷனே இல்லையே. இருக்குப்பா, மனசுக்குள்ளேயே இருக்கு. இருக்குன்னா காட்ட மாட்டேங்கிறாளே. நீ காட்ட வைக்கணும். ஒரு பொண்ணு கொஞ்சம் பிகு பண்ணானா அவ ரொம்ப சாஃப்ட்ன்னு அர்த்தம். இருக்கும் வெளிய முள்ளு உள்ள ஸ்வீட். சொல்லுங்க சொல்லுங்க. சேம் கதை தான் தேவியோட இதுவும். ஒரு அடம் பிடிக்கிற பொண்ணை வழிக்கு கொண்டு வரணும்னா நீ இன்னொரு பொண்ணை லவ் பண்ணணும். உங்களையா? ஐயோ அக்கா, என்ன அது குறும்பு? என்ன இல்லப்பா, வேற ஒரு பொண்ண லவ் பண்ற மாதிரி நடிக்கணும். நடிச்சீனா அந்த பொண்ணு மேல தேவிக்கு பொறாம வரும், உன் மேல ஆத்திரமும், அதே நேரம் ஆசையும் அதிகமாகும். அடக்கி வச்சிருக்கிற அவ காதல் மனசை விட்டு சீறி கிளம்பும். காதல் சீருமா? கண்டிப்பா சீரும். அப்போ எனக்கு உடனே ஒரு பொண்ண காதலிச்சாணுமே, எங்க கிடப்பா? கைவசம் இருக்கா? என் சிநேகிதி ஒருத்தி. ஐயோ, சிநேகிதினா இதுக்கெல்லாம் சம்மதிப்பாங்களா? சம்மதிக்கிறதும் சம்பாதிக்கிறதும் தான் அவ தொழிலா போயிடுச்சு. ஹலோ ராஜா. ஹலோ. செட்டப் எல்லாம் ரெடி? எல்லாம் ரெடி. உனக்காக தான் வெயிட்டிங். வா மிஸ்டர் சங்கர். ராஜா. ஹலோ, மீட் யூ சார். கண்ணா வந்திருக்கிறியா? இதா இதா இதா, ஆப்பிள் சாப்பிடு. ஹலோ. ஹலோ. செட்டப் எல்லாம் ரெடி? நீங்க ஆளுங்க. வாங்க, நான் போலாம். இன்னும் டின்னர் முடியலையம்மா. டின்னரும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். வாங்க. தேவி, என்னம்மா அது பாத்தி பாதியில விட்டுட்டு போற? நான் வரேன். தேவி, என்னங்க என்ன? தேவி ஏன் பாட்டுக்கு ஆடுவாங்க? அவ பாட்டுக்கு போறா? போகாமே நீ ஆ நாட்டத்துக்கு ஓம் பாட்டுக்கு ஆடுவா? வயிற்றுல பாதி கொட்டிக்கன்னு சொன்ன, நீ வாரி கொட்டிக்கிட்டியே. என்ன என்ன பண்ண? என்ன 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 என்ன? தேவி முன்னாடி ராதாவ ஊர்கா மாதிரி தொட்டுக்கப்பான்னு சொன்ன, நீ பாட்டுக்கு தயிர் சாத மாதிரி பிசைஞ்சிட்ட. என்னங்க நீங்க அப்படி சொல்றீங்க, இப்படி சொல்றீங்க? பொறாம வர மாதிரி கொஞ்சம் உரசுன்னு. உரசுன்னு சொன்ன, நீ ஊறிட்டியே. உணர்ச்சி வசப்பட்டனும். லேட்டா திங்க் பண்ணுவியே நீ. என்ன கன்ஃபியூஷன், பிளான் வேலை செய்யலையா? ஆமா, வேலை செஞ்சது. நீ யாரும் கொஞ்சம் பாத்து நடந்துக்க கூடாது.
சரி, அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்காக அவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்காம இருக்க முடியுமா? நாங்கம்மா 1000 ரூபாய். 1000 ரூபாய்மா? நான் பாத்திருக்கேன், உதவி செய்யறதுக்கு நான் பணம் கேட்கறதும் இல்ல வாங்குறதும் இல்ல. என்னால ரெண்டு காதலர்களை நல்லபடியா சேர்க்க முடியும்னா அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்க காதலுக்கு ஒரு நல்ல முடிவு ஏற்பட்டா சரி. வரேங்கா. என் பணம் தான் பெருசு நினைச்சேன். அதனால நீ நல்ல புது ஃபேஷனா ஒரு செருப்பு வாங்கி கொண்டு கொடு. அதாலே அடி வாங்குவ. இப்ப நான் உனக்கு குரு, நான் சொல்றத மரியாதையா கை கட்டி தண்டனிட்டு கேட்கணும். கை கட்டி தண்டன். ஆமா. ஸ்ரீல ஸ்ரீ ராவ் பகதூர் சோமசேகரனின் குமாரன் ஸ்ரீமான் தனசேகரனின் செல்வபுத்திரன் ராஜசேகரன் தண்டம். போதும்பா. கண் போத போக்கிலே கால் போகலாமா? கால் போன பாடத்தை நிறுத்திங்க, உங்க ஆள் வராங்க. யூ மீன் தேவி? ஆமா. இது கொஞ்சம் பிடிங்க அம்மா. உடஞ்ச காதல் ஒட்டுமா சிஸ்டர்? காதல் இல்ல சார், அது காலு. காலை தான் கேட்டேன், ஒட்டுமா? ஒட்டு சார, தயவு செஞ்சு மருந்து குடிங்க. ஏன் அப்படி போட்டு அமுக்குற? இங்க குடு, நீ குடி ராஜா. இந்த ராஜா, என்ன இந்த பொண்ணு ஒரு மாதிரியா இருக்கு? எனக்கு தெரியாத சிஸ்டர். சிஸ்டர் தான், இது என்னது? அது அவங்க பழக்கம், நமக்கு என்ன தெரியும்? என்ன பாருங்க, நான் தான் பாவி. பாவியா? இது அப்பாவி. காதலுக்காக கால உடைச்சிட்டேன் பாருங்க. தேவி வரலீங்களா? வந்திருக்க மாட்டாங்களே. தெரியுமே, ரெண்டு கால நிக்க போதே என்ன பதிக்க மாட்டாங்க. ஒரு கால நிக்க போதா பதிக்க போறாங்க, ஒரு காலம் பதிக்க மாட்டாங்க. காலும் போச்சு அம்மா, ஐயோ காதலும் போச்சு ராஜா. பிரம இல்லப்பா, அங்க பாரு. நான் பாக்குறது நிஜமா ராஜா? ஏதோ விளையாட்டு குழந்தைங்கன்னு நினைச்சேன், ஆனா அது இவ்வளவு சீரியஸ் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஐ அம் வெரி சாரி. சாரி நான் சொன்னீங்க? ஐயா, ஆமா காது. இவங்க சாரி சொல்லிட்டாங்கல்ல, இனிமே எல்லாம் சரியாயிடும். சரியாயிடும். நிக்கிறீங்களே, உட்காருங்க. இல்ல எனக்கு கால் வலிச்சாலும் பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. உட்காருங்க. பரவாயில்ல, மொத்தத்துல தேவி வந்து என் ரூம்ல உட்காந்துட்டாங்க, அது போதும். எல்லாமே சரியான மாதிரி காலு சரி ஆயிடும். அத அவங்க சொல்லட்டுமே. சொல்லுவாங்களே. நீங்க நான் இந்த ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கு, டாக்டர் என்ன மருந்து கொடுத்தாரு? நீங்க சொல்லுங்க. என்னன்னு? That you'll be all right. You will be all right. அம்மா, நீங்க இங்க வந்து உட்கார்ந்ததுல எனக்கு தலகால் புரியல. நான் உட்கார்ந்ததுக்கு நீங்க இவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே, நான் என்ன உங்களுக்கு அவ்வளவு உயிரா? உயிரா? உயிர் இருக்கும் போகும், ஆனா என்னை பொறுத்தவரையிலும் என் தேவி என்றைக்குமே என்னை விட்டு போவே மாட்டாங்க. Do you like me so much? So much? Well, that's not the word. I like you. I like you very much. உங்களுக்கு என்ன வெறும் லைக் தானே? You only like me? Come on. Come on, say it. சொல்லிடுங்க, please. I love you. I love you. Me too. தேடினேன் வந்தது, பாடினேன் தந்தது கிரீகா.